சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள ஓய்வு அறையை விரைந்து திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், ஓய்வு அறைகள் கட்டி முடிக்கப்பட்டும் ஏன் இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை? சென்னை மாநகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருப்பது இந்த கோயம்பேடு மார்க்கெட். 1996 முதல் இந்த கோயம்பேடு மார்க்கெட் இங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கு காய்கறி, பழங்கள் மற்றும் பூக்கள், தானியங்கள் என பல்வேறு முக்கிய பொருட்கள் விற்பனை செய்யப்படும் இடமாக இருக்கிறது. இங்கு ஏறத்தாழ ஒரு 4000 கடைகள் வரை இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைகளுக்கு நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள், வியாபாரிகள், விவசாயிகள் வந்து செல்கிறார்கள். இதுபோன்று வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களிலிருந்து லாரிகள் மூலியமாக காய்கறிகள், பழங்கள் போன்றவை இங்கு கொண்டு வரப்படுகின்றன. இங்கு விற்பனை செய்வதற்கு கொண்டு வரப்படுகின்ற அந்த பொருட்களை ஏற்றி இறக்கக்கூடிய தொழிலாளர்கள், விவசாயிகள் ஓய்வெடுப்பதற்கான ஒரு ஓய்வு பகுதி என்பது இங்கு இல்லாமல் இருந்தது. இந்த சூழலில் தொடர்ந்து அந்த விவசாயிகள் தரப்பிலும் தொழிலாளர் தரப்பிலும் தங்களுக்கு ஒரு ஓய்வு அறையினை ஏற்பாடு செய்து தர வேண்டும். தாங்கள் ஒரு மழை வெயில் இந்த பனி சூழல்களில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஓய்வெடுப்பதற்கும் தங்களுடைய பொருட்களை வந்து பாதுகாப்பாக, உடைமைகளை பாதுகாப்பாக வைத்து கொண்டு கொஞ்சம் சிறிது நேரம் ஓய்வெடுத்து மீண்டும் தங்களுடைய பணியை தொடங்கவோ அல்ல பயணத்தை தொடங்கவோ அது ஏதுவாக இருக்கும் என தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இதன் காரணமாக கடந்த ஆட்சியில் இருந்த ஏடிஎம்கே ஆட்சியின் போது இந்த கோயம்பேடு வணிக வளாக பகுதியில் ஒரு ஓய்வு பகுதியானது கட்டப்பட்டது. சுமார் 2 கொண்ட இந்த கட்டிடம் சுமார் 2 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது. கீழ்த்தளத்தில் உணவக பகுதியும் மேலே 2 தொழிலாளர்கள், விவசாயிகள் ஓய்வெடுக்கக்கூடிய வசதியும் கொண்டதாக இந்த கட்டடமானது கட்டப்பட்டிருந்தது. கட்டடம் கட்டப்பட்ட பிறகு அதன் பிறகு இந்த ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சியின் போது இந்த கட்டடம் காணொலி காட்சி வாயிலாக திறக்கப்பட்டது. அப்படி திறக்கப்பட்ட போதிலும் தற்போது வரையில் பயன்பாட்டுக்கு வராத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனெனில் இந்த வணிக வளாக பகுதியில் கட்டப்பட்ட அந்த ஓய்வறையை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது அதனை வந்து மெயின்டென் எனக்கூடிய அதனை பராமரிக்கக்கூடிய வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பில் வந்து இருக்கிறது. அரசு தரப்பில் அந்த சிஎம்டி நிர்வாக தரப்பில் இதுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இந்த கட்டடம் பயன்பாட்டுக்கு வராதால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை தொழிலாளர்கள் சந்தித்து வருகிறார்கள்? அதனுடைய தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினுடைய நல சங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி இருக்கிறார். சார், நீங்கள் எந்த சங்கத்தில் இருக்கீங்க? என்ன மாதிரி தொழிலாளருக்கு இந்த கட்டடம் பயன்பாட்டுக்கு வராதால பிரச்சனைகள் இருக்குது? கோயம்பேடு காய்கனி மலர் வியாபாரிகள் நலசங்கத்தின் தலைவர் எம் தியாகராஜன். இங்கே வந்து 1000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள். 12 மணி 1 மணிக்கு இந்த தொழில் சரக்குகளை இறக்க ஆரம்பிப்பார்கள். இவர்கள் காலை 8 மணி 10 மணி இந்த அளவுக்கு அவங்க தொழில் அந்த பணியில் ஈடுபடுவார்கள். 1000 விவசாயிகள் அங்கிருந்து காய்கறிகள், பழங்கள், பூக்களை கொண்டு வருவார்கள். அவர்கள் நலனுக்கோசரம் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்கும் கழிப்பறை, குளியலறை வசதிகள் கூடிய ஓய்வறைக்கு வேண்டும் என்று ஒரு கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று பல வருடங்களாக வியாபாரிகள் சார்பாக அரசுக்கு வலியுறுத்தி வந்தோம். சென்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பொறுப்பில் இருந்தார். அவர் 2 கோடி ரூபாயில் இதை கட்டி முடித்தார்கள். அடுத்ததாக வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் காணொலி மூலமாக இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார். இன்னும் ஓராண்டுகளுக்கு மேல் அவர் திறந்து வைத்தும் ஓராண்டுகளுக்கு மேலாக இன்னும் பயன்பாட்டுக்கு செயல்பாட்டிற்கு வரவில்லை. இதை திறந்து வைத்தால் 1000 தொழிலாளர்கள், விவசாயிகள் முக்கியமாக பயனடைவார்கள், நலனாக இருக்கும். ஆகவே இதை திறந்து வைத்தால் கழிப்பிட வசதி, குளியலற வசதி, ஓய்வு விடுதி இதெல்லாம் அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அது வந்து லாப நோக்கம் இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு அவர்கள் பயன்பட வேண்டும் என்று வியாபாரிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது இவர்கள் தெரிவித்தது போல இந்த இடமானது பயன்பாட்டுக்கு வரும்போது ஏராளமான தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிகவும் பயனுள்ள வகையிலும் அவர்கள் வந்து தங்களுடைய ஓய்வை தொடர்ந்து அவங்களோட தங்களுடைய வேலைகளை முழுமையாக ஈடுபடுவதற்கு வசதியாக இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். சக்தி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.